ஹாய் ஆல், இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் லூக்கா 16 அதிகாரம் 21. இந்த அதிகாரத்தில் வந்து ஒரு லாசரஸ்ன்ற பர்சனோட இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியாற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஸோ இதில் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் லாசரஸ்னு ஒருத்தன் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்கான். அப்படி தானே இந்த லாசரஸோட இதை பார்த்தோன்னா அவன் உடம்பெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு போட்டிருக்குன்னா பருக்கள் இருந்துச்சு. நாய்கள் வந்து அவனோட புண்ணை என்ன பண்ணிச்சான், நக்கிச்சான். ஸோ இது நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம். லிட்ரலி இப்படி ஒரு காயம் நம்ம பாடியில் இருக்குது, நாய் வந்து நக்குதுன்னு இல்லாமல் நமக்கு ஏற்பட்ட காயங்கள், நம்ம எதனாலேயாவது நம்ம காயப்பட்டிருப்போம், ஹர்ட் ஆகிருப்போம், எது மூலமாக வேணால் இருக்கலாம். நம்ம லைஃப்பில் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம், நம்ம திரும்பி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில காயங்கள், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற சில காயங்கள் இருக்கலாம்ல. ஸோ இந்த காயங்கள் நமக்கு இருக்கும்போது இப்போது ஒரு வேளை நமக்கு அந்த காயங்கள் இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த காயத்தை மருந்து போடுறோன்னு நினச்சிட்டு அந்த காயத்தை குத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை மேலும் மேலும் அந்த காயம் ஆற விடாமல், ஒன்று அந்த காயம் எப்படியாச்சு, இது அப்படியாச்சா, ஐயோ இது ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரொம்ப பேசி நம்மளுக்கு அந்த காயம் ஆற விடாமல் அதை ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லிட்ரலி இந்த டாக்ஸ் வந்து எப்படி அவனோட வூன்ஸை வந்து லிக் பண்ணிகிட்டே இருக்கப்ப தானே. ஸோ அது ரொம்ப சுகமாலாம் இருந்திருக்காது. நம்ம இப்போ யோசித்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவன் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கான், அந்த இது போதாதுன்னு இது வேறு ஒரு ஆடட் ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து நம்மளோட பெயினையே புரிஞ்சிக்கவே முடியாது. சில பேரால் நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து கூட தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் அது அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் அதை ரிசம்பிள் பண்ணுவோம். நம்மளோட காயங்களை நம்ம வார்த்தையின் மூலமாக ரிசம்பிள் பண்ணுவோம், நம்மளோட காயங்களை இல்லை ஆக்ஷன்ஸ் மூலமாக இல்லை நம்மளோட அழுகையின் மூலமாக. சில நேரம் நம்மளால் சொல்லக்கூட முடியாது, இப்படி தான் நம்மளோட காயங்களை நம்ம வெளிக்காட்டுற விதங்கள் இப்படி தான். அப்படி இருக்கும்போது நம்ம சில பேர் அதை நோண்டிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு அது ஆடுறதுக்கான நாட்கள் அதிகம். அதே மாதிரி நல்ல சமாரியன் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நல்ல சமாரியன் கதையில் உற்றுயிராக கிடக்கிறவனை பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க, அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, அவன் காயப்பட்டு கிடக்கிறான், குற்றுயிரும் பாதி உயிராக அவன் அதில் கிடப்பான். அப்போ தானே அவன் அப்படி கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே அவனை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, யாருமே அவனுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் இருக்கலாம். நம்ம ஊன்ஸில் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த புண்ணை நோண்டிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாதரே பண்ணிக்க மாட்டாங்க, தே வில் ஜஸ்ட் வாக் ஆஃப். அவங்க திரும்பி நம்ம நல்லா இருக்கோமா இல்லையானோ அவங்க வந்து நம்மளை வந்து விசாரிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. தே வில் ஜஸ்ட் சி, ஓ நீ காயமாக இருக்கியா, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், ஓகே நீ காயத்தில் இரு அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த காயத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் இங்கே வந்து லாசரஸ்க்கு என்ன நடக்குது, பரலோகத்துலேருந்து தூதர்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவன் இறந்ததுக்கு. இப்போ நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் நல்ல சமாரியன் யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளோட ஆண்டவர், நம்ம ஆண்டவர் வராரு, வந்து அந்த காயங்களை அவன் ஆற்றி அதெல்லாம் கட்டி அவனை என்ன பண்ணுறாரு, ஒரு இன்கீப்பர்கிட்ட கொண்டு போய் அவன் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீ அவனை நல்லா பார்த்துக்கோ, நான் திரும்பி வரும்போது நான் இன்னும் காசுனாலும் நான் அவனுக்கு கொடுக்குறேன், நீ எவ்வளோ நாளும் அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இதில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து அந்த காயங்களை தண்ணியை கொண்டு இது பண்ண மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு அவனுக்கு வந்து ஆயிலும் ஒயினும் வச்சு தான் அந்த காயங்களை வந்து ஆண்டவர் வந்து க்ளீன் பண்ணுவார். அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா அந்த காயங்களை பார்ப்பார். அந்த காயங்கள் பற்றி அவன்கிட்ட கேட்டிருக்க மாட்டார், ஏன்னா அவன் சொல்கிற சூழ்நிலையில் அதில் இருக்கிறவன் அந்த சூழ்நிலையில் இல்லை. எண்ணெயையும் ஒயினையும் வச்சு அந்த காயங்களை நல்லா க்ளீன் பண்ணி அவருக்கு பேண்டேட் போட்டு அவரை கூட்டிகிட்டு போவார். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட டெஸ்டினேஷன், நம்மளோட பர்பஸ், நம்ம ஒரு ஜேர்னி நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இதுக்கு மேலே ஏஞ்சி நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்.
நம்மளோட பர்பஸ் நோக்கியாக இருக்கலாம், இல்லை ஆண்டு நமக்கு வச்சுருக்கிற திட்டத்தை நோக்கியாக இருக்கலாம். எதை நோக்கியும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வழியில் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிளோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்மளை தேடி வந்து நமக்கு அதில் ஆயிலையும் ஒயினையும் போட்டு நம்ம ஊண்டை வந்து க்ளீன் பண்ணுவார். இந்த ஆயிலும் ஒயினும் எப்படின்னா ஒரு பெயின் கில்லர் மாதிரி. ஆண்டவர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஊன்ஸை வந்து நமக்கு ஹீல் பண்ணுவார். இந்த மாதிரி நாய் வச்சு இந்த நாய்கள் நக்கிற மாதிரியோ இல்லை யாரும் பார்த்துட்டு அந்த ஊண்டை வந்து கேர் ஃப்ரீயாக போகிற மாதிரியோ அப்படியும் கிடையாது. நம்ம ஆண்டவர் ரொம்ப அழகாக அதை வந்து க்ளீன் பண்ணுவார். ஆயில் எதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேலே உள்ள அபிஷேகம் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று வந்து விளக்கு வந்து இன்னும் நல்லா எரியணும் அப்படின்னா நம்ம எண்ணெயை ஊற்றணும் அப்படி தானே. இப்போ இந்த பர்சன் வந்து இவனோட ஜேர்னியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவனுக்கு பாதி உயிர் தான் அவன்கிட்ட இருக்குது, மிச்சம் இல்லை. இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஹோப்பே இருக்காது. இதுக்கப்புறம் இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் நம்ம இந்த சிச்சுவேஷனை சர்வைவ் பண்ணுவோமா, இவ்வளோ அசிங்கம், அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு இது பண்ணிவிடுவாங்க அப்படி தானே. அப்போ இந்த அசிங்கத்தை நம்ம வந்து தாண்டி போவோமா, இதை எப்படி நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த லைஃப் ஜேர்னியை நம்ம கடந்து போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய இது அவனுக்கு இருக்கும். அப்போ ஆண்டர் என்ன பண்ணுறாரு, ஆனால் அவனுக்குள்ளே இன்னும் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, ஐயோ நான் என்னோடய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணுமே, நான் போய் என்னோடய வேலையை செய்யணுமே, இவ்வளோ விஷயம், இவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கே, இவ்வளோ கனவு இருக்கே எனக்கு, ஆனால் நான் இங்கேயே ஸ்ட்ராக்னண்ட்டாக இப்போ நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டே அப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு அவனோட எண்ணம்லாம் எங்கே இருக்கும், அந்த சின்ன ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது போயிட மாட்டோமா, நம்ம எப்படியாவது இதிலேருந்து காப்பாற்றப்பட்டுற மாட்டோமா, நம்ம இதை சர்வைவ் பண்ணிட மாட்டோமா, இதை ஓவர் கம் பண்ணிட மாட்டோமா, ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்கும். நம்ம எப்படி ஒரு நோயில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த கஷ்டம் நீங்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ ஆண்டர் என்ன பண்ணுவார்னா அதில் ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவார். அது ஒரு வெளிச்சம் மாதிரி உங்கள் கண்ணுக்கு, இப்போ அதுதான் வெளிச்சம். இதை எப்படிதான் நம்ம சர்வைவ் பண்ணிட மாட்டோமா, நம்ம அந்த அந்த கல்லை தாண்டி அந்த பக்கம் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த சின்ன வெளிச்சத்துக்கு ஆண்டவர் இன்னும் எண்ணெயை ஊற்றுவார். அவரோட எண்ணெயை ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா லைட் அவர் தான், நீங்கள் அவரை தான் நம்ப போகிறீங்க. அந்த வெளிச்சத்தை அவரை இன்னும் நீங்கள் பார்க்கணும், அவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த ஜேர்னியை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எண்ணெயை ஊற்றுவார் அந்த காயத்தில். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இன்னும் உங்களுக்குள்ளே உள்ள அந்த விளக்கு, எஸ் யூ ஹாவ் டு சர்வைவ் திஸ், நான் இதை இன்னும் ஓவர் கம் பண்ணணும், நான் ஆண்டவர் எனக்குள்ளே இந்த டிசையரை வச்சுட்டாரு, நான் இந்த இடத்தை ஓவர் கம் பண்ணி வரணுங்கிற ஆசை எனக்குள்ளே வச்சுட்டாரு, இந்த டிசையரை வச்சுட்டாரு, அவர் எண்ணெயை ஊற்றின மாத்திரத்தில் நமக்குள்ளே அந்த சின்ன ஹோப் இன்னும் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த லைட்டை வந்து இன்னும் பிரைட்டராக எரிய வைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒயின் ஊற்றுறாரு அந்த காயத்தில். ஒயின் எதுக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன், ஜீவன், அவரோட ஜீவன். அவர் வந்து அந்த ஒயினை ஊற்றும் போது என்ன ஆகும், நமக்கு அவரோட ரத்தத்தை ஊற்றும் போது நமக்குள்ள மிச்ச ஜீவனை, நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்குது, இதுக்கு மேலே இதை வந்து சர்வைவ் பண்ணவே முடியாது, இதுக்கப்புறம் நம்மளை இப்படியே விட்டுட்டு போனால் என்ன தான் ஆகும், நம்ம சாவை தான் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் வந்து அவரோட ரத்தத்தை நமக்குள்ளே ஊற்றுறாரு. இப்போது நமக்குள்ளே என்ன சொல்கிறது, ஃபார் எவர் லைஃப், எட்டர்னல் லைஃப் மாதிரி அவரோட ரத்தத்தை நமக்குள்ளே ஊற்றிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, இதை நம்ம எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அவர் ஜீவனையும் தந்துட்டார், அவரோட ரத்தத்தில் நமக்கு இல்லாத பலனா, அவ்வளோ பலனையும் நம்மக்கிட்ட ஊற்றிட்டாரு. நம்மளோட காயத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் ஊற்றிட்டு அழகாக அந்த காயத்தை கட்டி, யாரும் இதுக்கப்புறம் அந்த காயத்தை என்ன பண்ணக்கூடாது, நோண்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேர்டு நல்லாயிருக்கும், பேண்டேஜ், ஹி கவர்ட் த வூண்ட், நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவர் கவர் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் அவர் கட்டின நம்மளோட காயங்களை இதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண முடியாது, அதை நோண்டி இன்னும் மறுபடியும் புண்ணாக்கி அதை கஷ்டப்படுத்தவே முடியாது. ஸோ பெஸ்ட் பெயின் கில்லர், பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா அவரோட எண்ணெயும் அவருடைய ஒயினும் தான். நம்ம உடம்புல இவ்வளோ நாள் நம்மளோட சொந்த ரத்தம் ஓடிட்டுருக்கோம்ல, ஸோ அதில் நம்ம நினைப்போம் எவ்வளோ மிஸ்டேக்ஸ், நம்ம பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸு எல்லா நம்மளோட ஜீனே பிரச்சனைப்பட்ட ஜீன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இல்லை, அவரோட ஒயினை நமக்குள்ளே ஊற்றிட்டார் அப்படின்னா நமக்குள்ளே அவரோட ஜீவன், அவரோட டிஎன்ஏ, அவரோட கேரக்டர் எல்லாமே நமக்குள்ளே என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட ஜேர்னி ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்கப்புறம் எந்த ஆப்ஸ்டக்கல் நினச்சோம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்மளோட காயத்தை யாராவது நோண்டிடுவாங்களோன்னு நினச்சி நம்மளோட ஷேம்
கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணிட்டா எவ்வளோ ஷேம்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த ஷேமை இதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண முடியாது. இந்த அசிங்கத்தை யாரும் அவனுக்கு வந்து நினைப்பூட்டிட்டோ இல்லை அவனை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை அவனை கஷ்டப்பட வச்சோ யாருமே பண்ண முடியாது. ஏன்னா அதை கட்டினது யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு அவரோட ரத்தத்தினாலையும் அவரோட ஆயிலினாலையும் நம்மளை நம்ம மேலே போர் பண்ணும்போது அவரோட அபிஷேகத்தை நம்ம மேலே நிரப்பும் போது இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறது இல்லை நமக்கு இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது. அப்படியே வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? நமக்காக திரும்பி வருவார். இன்னும் எவ்வளோ நாளும் நமக்கு வந்து பே பண்ணி நம்மளை வந்து மீட்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ தட் இஸ் வாட் ஹீ இஸ் டெல்லிங். ஆண்டவர் வந்து திரும்பி நான் வந்து அவனுக்கு வந்து நான் நீங்கள் எவ்வளோ நாளும் பாருங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல திரும்பி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு. எந்த தைரியத்தில் ஆண்டவர் அவனை விட்டுட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அவனை யாரும் என்ன பண்ண போகிறது இல்லை, அவனை தொந்தரவு பண்ண போகிறதே இல்லை. அவர் வந்து அவனை பாதுகாப்பாக வச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவன் அவனோட ஜேர்னியை நிம்மதியாக தொடங்குவான் அப்படிங்கிற பெரிய கான்ஃபிடென்ஸாக அவனுக்கு கொடுத்துட்டு தான் ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இனினாலும் அப்படியே அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவேன், நான் திரும்பி வந்து உனக்காக எல்லாம் செய்வேன், அப்படிப்பட்ட தேவன். ஸோ அவரோட ஆயில், அவரோட அபிஷேகம், நம்மளோட நம்மளோட லைஃப்பில் இருக்கிற அந்த சின்ன ஹோப்புக்கு அவர் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு அந்த ஹோப்பை வந்து பிரைட்டராகவும் அவரை பார்க்குறதுக்கு அவரை நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் பிரைட்டான ஒரு லைட் தேவைப்படுதானே, அதுதான் அந்த லைட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிச்சம். அந்த லைட்டை பிரைட்டாக பார்க்குறதுக்கு அவரே நமக்கு எண்ணெயும் ஊற்றுவார், நம்ம காயங்களை ஆற்றுறதுக்கு அவரோட ரத்தத்தையும் நமக்கு ஊற்றி அதை க்ளீன் பண்ணுவார். இனிமேல் எந்த டாக்ஸும் அதை நக்க மாட்டாங்க. யாரும் நம்மளை பார்த்தும் பார்க்காம போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. நம்ம மேலே நோக்கமாக இருந்து நம்மளை அற்புதமாக வழி நடத்துறதுக்கு ஒரு தேவன் இருக்கார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் துதிச்சிட்ருக்கோம். தேவன் தாமே உங்களை அற்புதமாக உங்கள் காயங்களை கட்டி உங்களை வழி நடத்துவாராக. மே காட் பிளஸ் யூ.